தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். பல இசை கலைஞர்களை அவர்களுடைய திறமைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்ச்சி இசையும் இசையும் நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நபர், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போகின்றனோ அந்த தருணத்தில் என்னை தூக்கிவிடக்கூடிய என்னுடைய ஒரு இரத்த உறவாய் நினைக்கக்கூடிய என் முண்டாசு கவி பாரதி. அந்த பாரதியின் வழிவந்த ஒரு மிகப்பெரிய நல்ல உள்ளத்தை தான் இன்றைக்கு நாம் வந்து சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாம் ஒவ்வொருவரினுடைய உறவாக தான் நான் அவரை பார்க்கிறேன். மனதில் உறுதி வேண்டும் என்று எதை எடுத்தாலும் பாரதியினுடைய வரிகள் வந்து என்னை தூக்கிவிடும், என்னுடைய பயத்தை போக்கிவிடும். அப்படிப்பட்ட அந்த பாரதியின் வழிவந்த அவரினுடைய கொள்ளுப்பேரன் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார். இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த குரலிசை கலைஞர், அதையும் தாண்டி இசையமைப்பாளர். இன்றைக்கு நம்முன்னே மரியாதைக்குரிய டாக்டர் ராஜ்குமார் பாரதி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. பாரதம் உள்ளவரை பாரதி இருப்பார், இவ்வுலகம் செழிக்கும் வரை பாரதியினுடைய கவிதைகள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அவரிடமிருந்து வந்த ஒரு வேறாக தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எப்படியும் எனக்கு ஒரு உறவாக தான் இருப்பீங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுல. இந்த நிகழ்ச்சியை மகாகவியே இருந்து நமக்காக நடத்தி தருவார்ன்ற நம்பிக்கையோடு நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம். இன்றைக்கு உங்களோடு இணைந்து உங்களுக்காக நட்பிசை வழங்குவதற்காக இரண்டு பிரமாதமான கலைஞர்கள் வந்திருக்காங்க. உங்களின் அனுமதியோடு அவர்கள் இருவரையும் நம்ம வந்து அறிமுகப்படுத்திடலாம். நிச்சயமா, நிச்சயமா. முதலாவதாக உங்களுக்கு மிக பெரும் பலமாக இருக்கக்கூடிய வயலின் இசைக்கலைஞர், மரியாதைக்குரிய மதுரை டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா, 50 வருடத்திற்கு மேலான உங்களுடைய இசை பயணம், இசை அப்படின்றதன் மூலமாக நீங்கள் இறைவனை தரிசிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பயணம் தொடரணும், அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக மிருதங்க இசைக்கலைஞர், மரியாதைக்குரிய திரு கணபதி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. 35 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய நாடி துடிப்பாக நினைக்கக்கூடிய அந்த மிருதங்கத்தோடு உங்களுடைய பயணம் இன்னும் சிறப்பாக தொடரணும், அதற்கு எங்களுடைய பிரார்த்தனைகள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மூவரும் மிக சிறப்பாக இருந்து நடத்தி தரணும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கணபதி ஐயா அவர் சொல்லிட்டு முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்காமல் நம்ம நிகழ்ச்சியை துவங்கவே முடியாது. எப்போவுமே அவருடைய அனுமதியை பெற்று நிகழ்ச்சி துவங்கும் போது அது சிறப்பாக இருக்கும். அவரை வணங்கி நாம் நிகழ்ச்சியை துவங்கலாமா? கணபதி தாளை கருத்திடை பதி தாளை கருத்திடை வைப்போம், கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமதி பலவாம் குணமதி பலவாம் கூரை கேளி, கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணம் மதில் பலவாம் கூரை கேளி, கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமதில் பலவாம் கூரை கேளி, கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமழை பலவாம் கூரகேளி, கணபதி தாளை கருத்திடை வைப்போம். அக்னி தோன்றும் Ah
அக்னி தோன்றும் ஆண்மை வலியுறும் அக்னி தோன்றும் ஆண்மை வலியுறும் அக்னி தோன்றும் ஆண்மை வலியுறும் திக்கலாம் திக்கலாம் ஜெயக்கொடி நாட்டெல்லாம் திக்கலாம் என்று ஜெயக்கொடி நாட்டலாம் கணபதி தாளையே கருத்திடை வைப்போ அச்சம் தீரும் அமுதம் விளையும் விந்தை வளரும் வேள்வி ஓங்கும் அச்சம் தீரும் அமுதம் விளையும் விந்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமர தன்மை அமர தன்மை எய்தவும் அமர தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இக்குணர்வீரே அமர தன்மை எய்தவும் இங்கு நாம் மகாகவிக்கு மிக விருப்பமானதுன்னு பார்த்தீங்கன்னா இசைதான். கோபம்னாலும் சரி அன்புனாலும் சரி பாசம்னாலும் சரி எல்லாவற்றையுமே அந்த இசையின் மூலமாக தான் வெளிப்படுத்துவாங்க. அதனால் இசையின் மூலமாகவே நம்ம நிகழ்ச்சியை துவங்கியிருக்கோம் நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே பாரதியின் கதைகள் கேட்டு பாரதியை சொல்லி சொல்லி பாரதியை சொல்லில் சொல்லி இப்படி தான் எங்களை வந்து வளர்த்தாங்க. ஆனால் உங்களுக்கு அதுவே வந்து என்னுடைய வழி அவரின் வழி நான் வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது அது ஒரு தனித்துவமான ஒரு உணர்வு இல்லையா? அந்த உணர்விலிருந்தே நாம் வந்து துவங்கலாம். உங்களுக்கு நினைவு தெரிந்து உங்களுடைய பாரதி அவர்கள் நம்முடைய பாரதி அவர்களை பற்றி உங்களுக்கு நினைவு தெரிந்து எப்பொழுது? அதாவது எனக்கு ஒரு 5 வயது இருக்கும்பொழுது ஒரு விழாவுக்கு போயிருந்தோம். அதாவது என்னுடைய தாயார் என்னை அழைத்து சென்றிருந்தார்கள். லலிதா அம்மா, லலிதா பாரதி அவர்கள். அந்த எங்கள் வீட்டில் பாரதியினுடைய ஒரு உருவ படம் ஒன்று உண்டு, படம் சித்திரத்தில் உண்டு. அதுதான் அவரை பற்றியே நான் தெரிந்த முதல் விஷயம் வீட்டை பொறுத்த வரைக்கும். ஆக என் தாயார் என்னை அந்த ஒரு விழாவுக்கு அழைத்து சென்றிருந்த போது அந்த மேடையிலே பாரதியின் திருவுருவப்படத்தையும் நான் பார்த்தேன். அப்போ காரணம் புரியவில்லை, அது ரொம்ப சிந்தனையும் போகலை. ஆனால் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் அந்த விழாவின் போக்கிலே எல்லோரும் அவரை பற்றி உயர்வாக பேசுவதும் என்னுடைய தாயார் இடத்திலே அவர்கள் மிகுந்த அன்பும் மரியாதையும் காட்டுவதும் அப்போ நமக்கு ஒரு சின்ன வயசில் என்ன தோணும், யாரோ ஒரு பெரிய மனிதர் போல் இருக்கு. ஏன்னா இன்னும் எல்லாரும் அவரை பற்றி பேச மாட்டாங்களே என்பதுதான் என்னுடைய அந்த முதல் பதிவாக இருந்தது. நம்ம வீட்டுல அந்த ஒரு ஒளிப்படம் இருந்தது. அந்த ஒளிப்படம் நம்ம போகக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கே, அப்ப இவங்க வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு இருந்தது. ஒரு மரியாதைக்குரிய நபர் அப்படின்னு இருந்தது. அதற்கு பிறகு பாரதி பாடல்களை எங்க அம்மா பயிற்று எடுத்தார்கள்.
இந்த மாதிரி ஏதாவது இசை போட்டிகளிலேயோ அல்லது பள்ளி பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியோ போகும்போதோ அதை பாடம் பாட நாமும் வளர வளர அதனுடைய மகத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அது இன்னாருடைய பரம்பரையிலே வந்தவர் என்று மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் நம்மளிடம் காட்டக்கூடிய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நாம் வந்து ஒரு பெரிய பாக்கியசாலி, நிறைய பேருக்கு கிடைக்க முடியாத ஒரு அரிய பெரும் பேர் நமக்கு கிடைச்சிருக்கு என்கிற உணர்வு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு. நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க உங்களுடைய தாயார் தான் இப்போ உங்களுடைய முதல் குரு. ஆமாம், நிச்சயமாக 5 வயதிலிருந்தே அவங்க வந்து அந்த துவக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கருவிலிருந்தே அதை வந்து துவங்கியிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் குருவாக அம்மா எப்படி நடந்துப்பாங்க, ஒரு தாயாக எப்படி நடந்துப்பாங்க? குருவாக நடக்கும் பொழுது ஒரு ஒரு பாட்டை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதில் தாயாருங்கிற ஸ்தானம் கொஞ்சம் பின்தள்ளி தான் இருக்கும். அது சரியாக படிப்பிக்கணும். அதை சொல்லும்போது எங்கள் வீட்டில் எப்படின்னா அந்த பாட்டை பயிற்றுவிக்கும் போது இந்த சொல் தெளிவு இருக்கணும், சொல்லை முழுங்கி என்னன்னு விளங்காமல் பாடக்கூடாது. அது வந்து அதனால் அவர்கள் கொஞ்சம் கடுமையாகவே இருப்பார்கள். என்ன பாடுற அப்படி அந்த கேட்குறத வந்து புரியல, என்ன பாடுற அப்படி என்று இந்த மாதிரி நிமிர்ந்து பாடு. அப்புறம் அந்த ரொம்ப முகத்தை ரொம்ப ஆட்டி பாடாது, இந்த மாதிரி ரொம்ப கவனம், சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி அவர்கள் சொல்லி தருவார்கள். அப்படி தான் அந்த கர்நாடக சங்கீதத்தை முதல்ல பயிற்றுவிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி நாளடைவில் ஒரு ஆண் பையனாக இருக்கிறதுனால ஒரு குரு வீட்டை அனுப்பலான்ட்டு முதல்ல வள்ளியூர் குருமூர்த்தி அவர்கள் அவரும் அவருடைய தம்பியும் சேர்ந்து வள்ளியூர் சகோதரர்கள் என்று ரொம்ப நாட்கள் கச்சேரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு 12 ஆண்டு காலம் அம்மா என்ற குருவிடம் இருந்து அடுத்து முறையான ஒரு குருவிடம் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த குருவிடம் இருந்து உங்களுடைய அந்த குருகுல வாசம்ன்றது எப்படி அமைந்தது உங்களுக்கு? அதுல ஒரு தமாஷன் சொல்றதா நகைச்சுவை சொல்றது என்ன, அந்த அந்த மொத்த குழுவிலே நான் ஒருவன் தான், நான் ஒரு பையனா இருப்பேன், எல்லாரும் பெண் குழந்தைகளா இருப்பாங்க. அப்போ வந்து அந்த நானும் சின்ன பையனா இருந்ததுனால அந்த அவர்களும் எங்களுக்கு சுருதி வித்தியாசம் இருக்காது அந்த அந்த சமயத்தில். அப்போ அவங்க பாட கஷ்டப்படுற கூடிய நோட்டுகளை தான் நான் பாடிடுவேன், ரொம்ப சாதாரணமாக பாடிடுவேன். அவர்கள் அதே மாதிரி போக போக அவர்களும் நம்மில் இருக்கக்கூடிய திறமையோ அல்லது ஒரு தனி அடையாளமோ தனித்திறமையோ அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு ஏற்றாலும் போல் நமக்கு பயிற்சி தருவார்கள். அந்த மாதிரி அப்படி தான் ஒரு 12 ஆண்டு காலம் அவரோடு பயணித்தேன். அவரோடு சில இசை கச்சேரிகளும் சேர்ந்து பாடக்கூடிய, அதாவது மேடை அனுபவங்கிறது வேறு தான் இல்லையா, நம்ம ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்து பாடுவதும் ஒரு அரங்கத்திலே மக்கள் முன்னாடி பாடுவதும் வெவ்வேறு அனுபவங்கள். அதனால் அவர் தன்னோட பக்கத்தில் அமர்த்தி கொண்டு என்னை பாட வைப்பார். அவரிடம் பாராட்டுகள் அப்படின்னும் பொழுது அவருடைய பாராட்டுகள் எந்த விதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன்? அந்த காலத்தில் குருமார்கள் எல்லாருமே ரொம்ப பெருசாக கொண்டாட மாட்டாங்க. ஒரு ஒப்புதலான ஒரு தலை அசைவு இருக்கும், அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அது வந்து இன்னும் நம்மள இன்னும் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா சொல்லிட்டா அவங்க கற்றுக்கிறதுன்றது குறைந்து விடுமோன்றதுல இருக்கலாம். என்னன்னா நம்ம அவர் நம்மளை பாராட்டுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. இருந்ததுல வீட்லயும் வந்து ஒரு பாட்டு பாடிச்சு வந்தோம்னா ரொம்ப அழகா பாடுனேன், என் பையன் அப்படி பாடுனேன் அப்படி பாடுனான்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கிடையாது. அவர்களுக்கு தெரியும் பாடுகிறான், அவர் உற்சாகப்படுத்துவார்கள், ஊக்கப்படுத்துவார்கள். ஆனால் ஒரு 10 பேர் முன்னாடி அதை உயர்த்தி பேசுவதோ புகழ்ந்து பேசுவதோ இல்லை, அதனால் அது எதிர்பார்ப்பு இல்லை. அதனால் படிப்படியாக குருமூர்த்தி சார்கிட்ட முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாலமல்லி சார்கிட்ட போகும்போதும் அதற்கு பிறகு டிவிஜி சார்கிட்ட போகும்போதும் அப்படியே அதுதான் தொடர்ந்து. அடுத்து அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக மகாகவியை வந்து எத்தனையோ பேர் மானசீக குருவாகவும் ஏற்றிருக்கிறார்கள், அவர் வழி எத்தனையோ பேர் இன்றைக்கும் பின்பற்றிட்டு இருக்காங்க. அவருடைய கவிதையை நீங்கள் சிறு வயதில் முதல் முதல்ல எப்போ வந்து படிச்சீங்க, எந்த கவிதை? இசை போட்டிக்காக வேண்டி எங்கள் அம்மா சின்ன வயசுங்க, அதனால் ரொம்ப கஷ்டமான மெட்டு கொடுக்க வேண்டான்னுட்டு, கற்பனையூர் என்ற நகருண்டாம் அங்கு கந்தருவர் விளையாடுவராம், சொப்பன நாடு என்ற சுடர் நாடு அங்கு சூழ்ந்தவர் யாவர்க்கும் பேருவகை, அந்த மாதிரி ஒரு மெட்டில் இருக்கும். அது பின்னாடி பார்த்தா கற்பனையூருங்கிறது யாரோ ஒரு பிரெஞ்சு கவிஞர் எழுதின பாடலை இவர் மொழிபெயர்த்தது.
அதற்கு பிறகுதான் வந்து தேசிய பாடல்களும் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. இது வந்து எங்கள் வீட்டில் பாடக்கூடிய மட்டு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. இந்த மாதிரி பாடல்களை பாடும் ஓடி படைத்த கண்ணினாய் இந்த மாதிரி இப்படி பாடும் பொழுது எளிமை, அதே நேரத்தில் ஒரு ஒரு தமிழில் ஒரு ஆளுமை, ஒரு சொல்ல வந்த சொற் அந்த பொருளில் ஒரு நயம், அதில் ஒரு வேகம், இதெல்லாம் அதில் அந்த அந்த பாடலில் பொதிஞ்சிருக்கு என்பதை நான் நாளடைவில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்படியே நானே ரசிகனாக வளர ஆரம்பித்தேன். இன்று வரை அது தொடர்ந்து தான் இருக்குது. நம்ம கவிதை குரு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே கொஞ்சம் உங்களுடைய பள்ளி பருவத்துக்கு வருவோம். ராமகிருஷ்ணா பள்ளி உங்களுக்கு நினைவில் இருக்குங்களா? இருக்கு. நான் படித்தது விவேகானந்தா பள்ளி. ராமகிருஷ்ணா மத் விவேகானந்தாவில் தான் நான் படித்தேன். ராமகிருஷ்ணா பள்ளி, அந்த பள்ளியை சொல்லும் பொழுதே நீங்கள் நிறைய இடங்களில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துருக்கீங்க. அந்த நினைவுகளை எங்களுக்காக மீண்டும் ஒரு முறை. ராமகிருஷ்ணா மிஷன் பாய்ஸ் ஹைஸ்கூல் அந்த பனகலை பார்க்கட்ட இருக்கு. அதில் வந்து நான் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு அதாவது எஸ்எஸ்எல்சின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அது வரைக்கும் அங்கே தான் படித்தேன். எங்கே போனாலுமே பாரதியாருடைய கொள்ளு பெயரன். ஏன்னா அந்த பள்ளியில் வந்து என்னுடைய அண்ணா அர்ஜுன் பாரதி அவரும் அந்த பள்ளியில் படிச்சிருந்தார். அதனால் ஏதோ ஒரு வகுப்பில் சேர்ந்துருக்கும்போது யார் இங்கே அர்ஜுனுடைய தம்பி அப்படி கேட்பாங்க. அதற்கு பிறகு ஒரு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய பாடுவான்ங்கிறது நடைபெறுக்க தெரிஞ்சு போய்டும். அதற்கு பிறகு என்னென்னா பள்ளியில் ஏதாவது பொதுவாக போட்டிகள் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து தலைமை ஆசிரியரை வந்து அழைச்சி பேசுவாங்க, அவர்களுக்கு அதில் ஒரு பெருமை இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு ஒரு இசை அமைப்புன்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. இஎஸ் வைத்தியநாதன் ஒரு ஆசான ஒருத்தர் இருந்தார். அந்த அந்த அமைப்பு பெயர் மறந்து விட்டது. அதில் என்னென்னா அந்த அதனுடைய ஆரம்ப விழாவிற்கு வந்தது யாருன்னா ப்ரொஃபஸர் சாம்புமூர்த்தி வந்திருந்தார். அவர் வந்து சாம்புமூர்த்திங்கிறது இசைத்துறையில் அவர் பெரிய முனிவர், பெரிய யோகி மாதிரி அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். ப்ரொஃபஸர் சாமுமூர்த்தி வந்து அப்போ தான் அவரை நான் காணக்கூடிய ஒரு, ஆனால் அவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்கல, அவர் கொஞ்சம் தெரியும் அவரை பற்றி. அப்போயே நிறைய பாடுவான், இந்த மாதிரி பாட்டு கச்சேரி பண்ண ஆரம்பித்த காலம். அதனால பள்ளி பருவத்தில் அப்படியே வர ஆரம்பிச்சு. பள்ளி பருவம்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது, நிறைய பேர் இந்த மாறுவேட போட்டியில் பார்த்தீங்கன்னா பாரதி எடுப்பாங்க. ஏன், நான் கூட பாரதி வேஷம் போட்டு ஒரு மாறுவேட போட்டியில் பங்கெடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதேனும் வாய்ப்பு கிடைச்சதுங்களா? நான் அந்த படிக்கிற சமயத்தில் வந்து அந்த மாறுவேட போட்டிகளுக்கு அவ்வளவு வரவேற்பு இருந்திருக்கல. இப்போ நிறைய இருக்குது பள்ளிகளில் இளஞ்சிறார்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு போட்டி நடத்துகிறாங்க. நான் படித்த காலத்தில் அப்படி இருக்கவில்லை, அந்த பள்ளியில் அப்படி இருக்கவில்லை. என்ன இருக்குன்னா பேச்சு போட்டி, கவிதை போட்டி, பாட்டு போட்டி. நிறைய மாணவர்கள் வந்து, நானும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறேன். வந்து ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு அதை பற்றி பேசணும், ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து அதை பற்றி பேசணும் என்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய போட்டிகள் உண்டு. அப்போது நிறைய மாணவர்கள், நிறைய திறமை உள்ள மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி போட்டிகள்லாம் நடைபெறுந்தது. மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக உங்களுடைய குருமார்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக ஒரு இனிமையான பாடலோடு அடுத்து நாம் தொடரலாம். நிச்சயமாக. Hiranmayam Lakshmi
شيتا كيرانا بابادانام شيتا شيتا ماني سادانام شيتا كيرانا بابادانام شيتا شيتا ماني سادانام بيتا وزنام غورو غوغاما تولاكانتام لاليتام بيتا وزنام غورو غوغاما تولاكانتام لاليتام bhajami hi namana vasayam tyajami hiranmayam lakshmi sada இந்த உணர்வு பூர்வமான ஆத்மார்த்தமான அந்த குரலை அருகில் அமர்ந்து கேட்கும் பொழுது அவ்வளோ மனதுக்கு வந்து இனிமையாக இருந்தது. இறைவனுக்கு தான் நம்ம வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். ஏன்னா குரல் இசை அப்படிங்கிறது உண்மையிலே அது ஒரு வரமாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப அழகாக நீங்கள் கையாண்டு தொடர்ந்து நிறைய மேடைகளில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய ரசிகர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. ஆனால் பாரதியினுடைய கனவு எல்லாருமே சொல்றாங்க, பாரதி கண்ட கனவு நினைவாகிட்டு இருக்கு, பாரதி காண நினைத்த பாரதம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்தவரை இசையில் பாரதியின் கனவு நனவாகி கொண்டு வருகிறது நினைக்கிறீங்களா? ஆமா, அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் வந்து தன்னுடைய பாடல் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டார். ஒரு சின்ன பிளான் கூட வச்சிருந்தார் அவர். இந்த மாதிரி நெல்லையப்பர் அவருடைய தம்பியாக அவர் கடிதின நெல்லையப்பரலி சு நெல்லையப்பர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பதிப்பிக்கணும், பாட்டெல்லாம் பதிப்பிச்சு வெளியிடணும். அதாவது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு தீப்பெட்டி, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தீப்பெட்டி இருக்கும் இல்லையா, ரொம்ப பெரிய நிறைய விலை இருக்காது, அந்த காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு தன்னுடைய பாடல்களை பரப்பணும்னு நினச்சார். அந்த சமயத்தில் யாரும் அவருக்கு பண உதவி செய்ய முன் வரலை. அது காலத்தினுடைய ஒரு கோலம். அது வந்து அப்படி பார்க்கும்பொழுது பாரதிக்கு அநேக பெருந்திரளான ரசிகர்கள் இருக்காங்க. பாரதி என்கிற அந்த ஒரு சொல்லை கேட்ட மாத்திரத்திலேயே உருகக்கூடியவர்கள், அப்படியே தன் ஊன் உயிர் எல்லாம் உருகக்கூடிய அளவில் பெரும் அன்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் பாரதியை உள்வாங்கும் பெரும் ஒரு யாகத்திலே இருக்கிறார். ஆனால் பாரதியை உள்வாங்கிறது வந்து ஒரு ஒரு வேள்வி மாதிரி. முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் புரியும், அதே வரிகளை மீண்டும் படிக்கும் பொழுது ஓ இந்த பொருள் இதில் கலந்துருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். பாரதி சொன்ன மாதிரி புக 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 இன்பமடா போதெல்லாம் என்று பாடினான். அதனால் உள்ளே புக புக அகத்தகத்தகத்தினிலே உள் நின்றால் சொன்ன மாதிரி அது ஒரு மிஸ்டிக், ஒரு மிஸ்டிசிசம் தான், அது ஒரு புரியாத ஒரு புதிர் தான். ஆனால் பாரதியினுடைய அழகே அதுதான். அதனால் அந்த அளவில் அவருடைய கனவை நிறைய பாரதி அன்பர்கள், அதில் வயசு வித்தியாசம் கிடையாது, இப்போ கூட இளந்தரைமுறை பார்த்துக்கலாம், நிறைய பேர் வந்து பாரதி வெறியர்கள்லாம் இருக்கிறார்கள். அதனால் அவருடைய பாடலை பின்பற்ற வேண்டும், பாடல்களை உள்வாங்க வேண்டும். அது மாதிரி அவர் சொன்ன நிறைய விஷயங்களை அதை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் நிறைய நடந்திருக்கு. அந்த பாடல்கள் அல்லாமல் நம்ம பார்த்தோம்னா ஒரு பாருக்குள்ளே இந்த பாரத தேசம் என்று பெயர் சொல்வார், காசிநகர் புலவர் பேசும் முறை தான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் சொன்னதில் இப்போ செல்ஃபோனில் நம்ம கையில் இல்லாமல் அலையணும், அதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாது. சந்திர மண்டலத்தீகள் கண்டு தெளிவோம்னா சந்தி தெருப்பருக்கும் சாத்திரம் கற்போம் எக்ஸ்னோரா, அது மாதிரி பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோம்படான்னு சொல்லும்போது சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் அணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காண் என்று கும்மியடின்னு பாடினாலே அதனால் நிறைய பார்க்குறோமே, நிறைய பெண்களை வந்து நன்றாக நிரம்ப படித்து நிறைய முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். அவன் விதவை பால்ய மனத்தையும் விதவை பால்ய மனத்தை பெருமா கண்டனம் செஞ்சு மறுமணத்தையும் ரொம்ப ஆதரித்து பேசிட்டு, அதனால் நிறைய விஷயங்களில் சமூகத்தினுடைய பார்வை அதே மாதிரி அந்த ஏற்ற தாழ்வு இல்லாமல் இருக்கிறது,
எல்லாரும் ஒன்றுன்னும் ஒரு பார்வை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம காண்கிறோம். அதனால் பாரதிய அந்த சேமாதன் அகமகிழ்வான். இன்னும் நிறைய இருக்குது. என்னென்னா பாரதிக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளி இருக்குது பாருங்க, அது குறைய மாதிரி தெரியல எனக்கு. கண்டிப்பாக, ஏன்னா எத்தனை நூற்றாண்டுகள் வந்து நம்ம பின்னோக்கி பார்த்தாலும் அங்கே இருப்பார். இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்குமே அவர் வந்து பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்கார். எத்தனை தலைமுறையானாலும் அந்த பாடல்களை எடுத்து பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து அது பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். எதற்காக இந்த கேள்வியை கேட்டேனா, இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மேடைக்கு வரக்கூடிய கர்நாடக இசை கலைஞர்கள் கூட தமிழ் பாடல்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது விரும்பி எடுக்கக்கூடியது பாரதியின் பாடல்கள் தான். ஏன்னா எல்லாருமே ரசிக்கணும், எல்லா ரசிகர்களுக்குமே புரியணும். அந்த வகையில் தான் நம்ம நிகழ்ச்சி அமைந்திருக்கு. அதை வந்து உங்களுடைய திருவாயால் கேட்கணுன்றதுக்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா கர்நாடக சங்கீதம் அந்த மொழி வந்து அந்த ரசிகர்களுக்கு அது புரியும. அவர்கள் தமிழில் பாடும்போது அந்த குரலினுடைய இனிமை சேரும்பொழுது மிக அற்புதமாக இருக்கும் இல்லைங்களா? அதற்காக தான் கேள்வி. சங்கீத விஷயம் என்கிற ஒரு கட்டுரை, அதில் வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை குறிப்பிட்டிருக்கு. அதாவது சங்கீதம் பாடுகளுக்கு மொழி அறிவு வேண்டும், பாட்டிலே நவரசங்கள் கலந்திருக்க வேண்டும். ரசம் இல்லாத பாட்டு நீங்கள் சொன்னீங்களே, அந்த உணர்வோடு கேட்கக்கூடிய ஒரு உணர்வில்லாமல் பாடுவது உடலில் உயிரை நீக்கின உடலுக்கு வெற்றுடம்புக்கு பிணத்திற்கு சமம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாரதி. பாட்டில் எல்லா ரசங்களும் கலந்திருக்க வேணும்னு சொல்லும் பொழுது நிறைய பாடல்கள் பாடும்பொழுது எங்கே போனாலும் ஒரே இதே பாட்டு தான் பாடுறான், தமிழனுக்குன்னு இரும்புக்காதா, ஒரே அந்த சொற்சிதைவு பொருள் சிதைவு, கொலை பண்ணுகிறார்கள், அந்த பாடலுடைய அர்த்தம் புரியாமல் என்று சொல்லுவான். அதனால் மொழி அறிவு வந்து ரொம்ப இன்றியமையாதது. அதே மாதிரி அந்த வடக்கத்தையானே பாருங்கள், வெண்கல துணி, நம்மவர்கள் புலியையும் மிளகாயையும் வைத்து தீட்டுகிறார்கள் என்று ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு அவேர்னஸ் என்று வரும்பொழுது, ஐயோ இவன் தான் பாடலாமே, இவன் பண்ண முடியாமல் தவிக்கிறானே என்கிற ஒரு தவிப்பில் அவர் நல்ல விஷயங்களை சுட்டி காட்ட தவறுவதில்லை. அதனால் மொழி அறிவின்னு வரும்பொழுது அப்படித்தான் திரும்ப திரும்ப ஒரே பாடலை வைத்து அரைச்சமாகவே அரைக்கும் போதும் பாரதிக்கு பிடிக்காது. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வெளிவராத பாடல். நானே என்னுடைய இசை நிகழ்ச்சியில் பாடும்போது அப்பப்போ நிறைய அவ்வளவு அறிமுகம் ஆகிராத பாரதி பாடல்களை தேர்ந்தெடுத்து நிறைய நான் பாடின ஒரு காலம் உண்டு. அவர் அந்த நேர்பட பேசியதுனால தான், அவர் சுட்டி காட்டியதுனால தான் ஒரு பெண்ணாக இங்கேயும் அமர்ந்திருக்கின்றோம். பல துறைகளிலும் பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால சுட்டி காட்டுவது என்பது விழிப்புணர்வுக்காக தான் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் வாழ்வில் பிழைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த வகையில எங்களுக்கு பாரதியை நினைவுபடுத்தும் வகையில ஒரு அழகிய தமிழ் பாடல் எங்களுக்காக. காலமாம்வனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் ரீங்காரமிட்டுலவும் ஒரு வந்து காலமாம்வனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் ரிங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு தழல் காலும் விழி நீல வண்ண மூல அத்து வாக்களும் கால்களாருடையது கண்டு மறை காணும் முன்னி ஓர் உரைத்தார் பண்டு மேலுமாகி கேழுமாகி வேருளதிசையுமாகி மேலுமாகி கீழுமாகி வேருளதிசையுமாகி மீளுமள்ளும் ஆனசக்தி வெள்ளம் இந்த விந்தையெல்லாம் ஆங்கது ஸ்ரீகள்ளம் பழவேதமாய் அதன் முன்னுள்ள நாதமாய் விளங்கும் இந்த சக்தி வெள்ளம் வீழும் பள்ளம் ஆக வேண்டும் நித்தம் என்ற ஏழை உள்ளம் காலமாம்வனத்தில் அண்ட கோலமா
எப்பவுமே சென்னையில் பார்த்தீங்கன்னா பாரதியினுடைய நினைவில்லம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போகும் பொழுதெல்லாம் என்னுடைய மனதில் நான் கற்பனை பண்ணிப்பேன், இங்கே அவர் இப்படி தானே இங்கே இருந்திருப்பார், இப்போ நம்ம குழந்தையாக இருந்திருந்தா நம்ம இப்படி ஓடி இருந்தோம்னா என்ன சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பாடும்பொழுது அந்த கற்பனை ஓட்டம் தான் என் மனசுக்குள்ளே இருந்தது. ஒருவேளை பாரதி ஐயா இருந்திருந்தாங்கன்னா அவங்க குரல் இன்னும் கொஞ்சம் இதே குரலோட ஒரு கணீர்த்தன்மை சேர்ந்து இருந்திருக்குமோ அப்படின்ற கற்பனை எல்லாம் தூண்டியது. இந்த குரலை வளப்படுத்துவதற்கு கண்டிப்பாக குருமார்களினுடைய வழிகாட்டுதல் தான் அவசியம். அதில் முக்கியமான இரண்டு நபர்களை துவக்கத்திலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, டாக்டர் பால முரளி கிருஷ்ணா அவர்கள், டாக்டர் டிவிஜி ஐயா அவர்கள், அவர்களை பற்றி சொல்லுங்களேன். பாலமுரளி சாருடைய குரல் எனக்கு ரொம்ப ஒரு மயக்கம் உண்டு. அவருடைய தில்லானாக்களில் நான் ரொம்ப லயிச்சு பிரமிச்சு போன காலம் நிறைய உண்டு. அதனால் அவருடைய தில்லானாக்களை கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ என்னுடைய தாயார் வந்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள் பாலமுரளி சார். அவர் பொதுவாக இப்போ எப்படி இருந்தார்னா, நிறைய புது மாணவர்களை யாரும் புதிதாக சேர்த்து கொள்வதில்லை என்கிற, ஏன்னா நிறைய கச்சேரி அவருக்கே நடந்துருந்தது. ரொம்ப ஆசைப்பட்றான் அப்படின்னோடனே சும்மா அது ஒரு பாட்டு பாடினார், நான் வந்து ஒரு பாட்டு பாடி காமிச்சேன். சரி நாளிலே அந்த வா அப்படின்னு சொன்னார். அவருடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு போவேன். வகுப்பு எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணினார்னா, அவர் இயற்றிய பாடல்களுடைய தொகுப்பு முரளியரவழின்னு ஒரு புக்கு, அது ஒரு புக்கு எங்கிட்ட கொடுத்தார், கொடுப்பார், ஒரு பாட்டு சொல்லி தருவார். நான் ஒரு கற்றுப்பேன், 10-15 நிமிஷம் தான் இருக்கும். மறுபடியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்போ பார்க்குறோமா, பார்த்துட்டும் அந்த பாட்டு ஒரு தடவை பாடி காட்டுவேன், அடுத்த பாட்டு, அவ்வளோதான். இப்படி ஒரு ஒவ்வொரு வகுப்பும் ஒரு 15-20 நிமிஷங்களுக்கு மேலே இருக்காது. அப்போது அவருடைய அவர் தாய்மொழி தெலுங்குன்ற போதிலும் அவர் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாட்டு, பிறையணியும் பெருமான் மைந்தனை போற்றி பணிந்தேனே, ரொம்ப அருமையாக இருக்கும். யார் பாட்டுன்னு நினச்சேன், அவர் ஏற்றின பாட்டு, ஆய கலைக்கெல்லாம் அரசியே ஒரு பாட்டு, நின்தாள் தஞ்சமம்மா இப்படி இருக்கும். தமிழில் எழுதியிருக்காங்க அவர். இது அதனால் அவர் ஒரு ஒரு மேதையினுடைய வெளிப்பாடு தானே அது. அதனால் அவர்கிட்ட அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய கிடைச்சிது. இதை நான் இப்படி பாடிக்கொண்டிருக்கும்போது எனக்கு கொஞ்சம், ஏன்னா நான் கர்நாடக சங்கீத இசை சென்னை வானொலி நிலையத்தில் வந்து சேர்ந்து இசைன்றது, மெட்ராஸ் ஏஆர் கோரல் குரூப், எம்பி ஸ்ரீனிவாசன் ஒரு பெரிய இசையமைப்பாளர், பெரிய மனிதர், அவர் நடத்தின்றிருந்தார். அந்த அவர் தான் அதை இசையமைத்து நடத்துவார். ஏதோ ஒரு வாய்ப்பு அதில் போய் சேரக்கூடிய ஒரு பெரிய பெரும் வாய்ப்பு கிடைத்தது. நடுவில் திரை இசையில் பாடக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி ஹிந்துஸ்தானி இசையை பயில வேண்டும் என்று ரொம்ப ஆசை இருந்தது. அப்போ சென்னையில் யாரும் கிடையாது ஹிந்துஸ்தானி இசையில் தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் 2 பேர் தான் இருந்தாங்க, ஒன்று எம்எஸ்ஜி சார், இல்லைன்னா டிவிஜி சார். அதனால டிவிஜி சார்கிட்ட போனேன். அவர் உடனே சரி வா அப்படின்ட்டு என்னை ஏற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானிலாம் பாடங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் போக போக என்னென்னா எனக்கு, அப்புறம் அவரோடு சேர்ந்து கர்நாடக் மியூசிக்கு என்னோட சேர்ந்து நீ கச்சேரி பாடலாமேன்னா சரி பாடுறேன்னு பாட ஆரம்பித்தேன். கர்நாடக சங்கீதத்தில் எனக்கு வாய்ப்புகள் வளர ஆரம்பித்தேன். அதனால் ரொம்ப இந்துஸ்தானி இசையில் அதிக நேரம் செலவிட முடியல, அது ஒரு காரணத்தினால அது ஒரு அளவுக்கு மேலே அதை பயில முடியவில்லை. டிவிஜி சாரனுடைய வகுப்புகள் எப்படின்னா, இங்கே 15-20 நிமிஷம் இல்லைன்னா அங்கே 1.5 மணி நேரம் இருக்கும். அது அது இது குறையாது பெருங்கும் அப்படிங்கிறல அந்த பாணி, அவர்களுக்கு என்ன வேணுமோ அது சொல்லி அது அது வந்துடுத்துனா அவர் விட்டு விடுவார். இங்கே வந்து அவர் நிறைய அவருக்கு அந்த வாய்ஸ் கல்ச்சரில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் டிவிஜி சார். அதனால் அவர் தான் வந்து மாணாக்கர்களுக்கு மைக்கை வச்சு மைக்கில் வச்சு பாடம் சொல்லி தருவார். அது மாதிரி அந்த காலத்தில் அந்த ஒலி நாடாக இருக்கும், டேப் கேசட், இப்போ கிடையாது, டேப் கேசட் டேப்னு இருக்கும். ஸோ நான் பாடுறதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படிம்பார். ஸோ அதனால் ஏன்னா நிறைய ஆசான்களுக்கு வந்து அதெல்லாம் நீ ஒலிப்பதிவு செய்யக்கூடாது, நேராக கற்றுக்கோ அப்படின்னு ஒரு அப்படி இருந்தது. அவர் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக அந்த மாதிரி பயிற்றுவிச்சார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு
கர்நாடகா பெங்களூரில் நான் ஒரு காலடி எடுத்து வைப்பதற்கு டிவிஜி சார் தான் அடிக்கோலினார். அவருக்கு வந்து அந்த பெரும் குணம், அதாவது தன்னிடம் ஒரு மாணவன் பயில்றான், நல்லா பாடக்கூடிய மாணவன் தான், எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும், அவரை உற்சாகப்படுத்தணும், நிறைய வாய்ப்புகளை வாங்கித்தரணும் என்கிற ஒரு விதத்தில் நிறைய சொல்வார். இந்த கச்சேரி பாடையவனை போட்டு பாடுங்க, யாரையும் கூட்டின்னு வந்துட்டார் ஒரு கச்சேரியில், அவர் அழுத்தம் வந்து பார்த்துக்கலாம் எப்படி பாடுறான்னு சொல்லி. அதற்கு பிறகு நான் கர்நாடகாவில் என்ட்ரி பிடிச்சி திரும்பி ஐ டின் லுக் பேக்னு சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுனேன் நம்ம மலை கலைகளில். அது மாதிரி டிவிஜி சார் கூட ஒரு பெரிய இசை வாழ்க்கையை கடத்தான். எப்படின்னா அவர் நிறைய பாடல்களை அவர் ஏற்றியிருக்கிறார். எனக்கு இன்னும் ரொம்ப பெரும் மகிழ்ச்சினா, இப்போ சமீபத்தில் அவர் ரொம்ப நாளாக அது ஏற்றியிருக்கிறார், நானும் உடனிருந்து பாடியிருக்கிறேன், நிறைய அனுபவங்கள்லாம் உண்டு. அவர் மனசில் ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி தான் ஏற்றிய பாடல்களை ஸ்வரப்படுத்தி ஒலி நாடாவிலையும் வச்சு ஒரு பதிவாக ஒரு நூலாக வெளியிடணும்னு ஆசைப்பட்டார். அதை என்னிடம் அந்த ஆசையை தெரிவித்த போது, நிச்சயமாக சார் அது என்னுடைய கடமை என்று சொல்லி அவருடைய பாடல்களை அவர் பாட நான் இசை குறிப்பு எடுத்துக்கொண்டு நோட்டேட் பண்ணி அந்த புக்காக பண்ணிடணும். அது மாதிரி அவரும் பன்மொழி புலமை, அதாவது தமிழ், அவர் பிறப்பால் அவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர், மலையாளம், அதை தவிர சன்ஸ்கிரிட் தெரியும், தெலுங்கு, கன்னடம், பல மொழிகளில் அவருக்கு தெரியும். இந்த மாதிரி அவருடைய நிறைய பாடல்களை நான் அவருக்கு இசைக்கு உதவியாக இருந்தேன். புது புது ராகங்கள்லாம், சிங்கார வேலவா செந்தில், அதாவது அந்த சமத ச சதமரி ச என்ற ஒரு ராகம், அந்த பேர் தென்றல்னு வச்சுருந்தேன். பாருங்கள் அவருடைய தமிழ் ஆர்வத்துக்காக சொல்கிறேன். சிந்தா கூலம் தீர வருவாய் விரைவாய் கனகமயிலேறி சிங்கார வேலவா என்கிற செந்தில் முருகையா என்ற ஒரு அருமையான பாடல் இருக்கும். அந்த மாதிரி இசையை பற்றின ஒரு பாட்டு, ஒரு எல்லா மதங்களும் எனக்கு இடம் என்றுங்கிற பாட்டு, அதனால் அவருடைய பார்வையும் ரொம்ப விரிந்த ஒரு பார்வை, ஒரு பெரும் இசை கலைஞர். அதனால் இந்த மாதிரி பாலமுரளி சார், டிவிஜி சார் இவர்கள்லாம் வந்து இவர்கள் என்னுடைய வாழ்வில் தங்கள் அது என்னுடைய வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தால் நினைக்கும் போது ஒரு மாற்றற்ற மகிழ்ச்சி. என்று வந்தாலும் கலைஞர்களுக்காக இரு கரம் நீட்டி வருக வருக என்று வரவேற்கக்கூடிய ஒரு இடம் பொதிகை. பொதிகையோடு உங்களுடைய அந்த உறவு, அதை பற்றி சொல்லுங்களேன். நிச்சயமா, 1982 வந்து பாரதியினுடைய நூற்றாண்டு. அப்போதான் தொலைக்காட்சியெல்லாம் வந்த புதுது, சரியா பிளாக் அண்ட் ஒயிட் தான். அப்பெல்லாம் எம்எஸ் பெருமாள் என்று ஒரு தயாரிப்பாளர் இருந்தார், சுகி சுப்பிரமணியத்துடைய மகன், சுகி சிவத்தினுடைய அண்ணா. எம்எஸ் பெருமாள் வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி, இப்போ ஒரு பண்டு பாட்டு பாரதியார் பாட்டு பண்ணுறேன், வந்து பாடுவா அப்படின்னார். சரி சார். இங்கே தான் வந்து பாடின பொழுது தேனிசை தென்றல் தேவா இருக்கார் இல்லையா, அவர் தான் அதுக்கு இசை. அப்போது தேவா இங்கே பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த பீரியட். அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு காலகட்டம். அதாவது நான், பெருமாள் சார், தேவா, மூன்று பேரும் அந்த ஒரு அந்த வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு, அதான் முதல் பாடல் நான் தொலைக்காட்சியில் பாடினேன். அப்போ நான் ராஜ்குமார்னு தான் இருந்தது. வெறும் பெருமாள் சொன்னார், இன்னிலேருந்து உன்னை ராஜ்குமார் பாரதி ஆக போகிறேன் அப்படின்னா. அப்படியா பெருமாள்? ஆமாம், ராஜ்குமார் பாரதின்னா உடனே பார்ப்பாங்க இல்லையா, பாரதி பாரதி, ஓ தொடர்பு படுத்தி பார்ப்பாங்க, அதை நினச்சி வச்சு. அது பெருமாளுக்கு தான் அந்த பெருமை சேரும். அந்த மாதிரி தொடர்ந்து பெருமாள் அவர்கள் வந்து இந்த பொதுகைக்கு, இந்த டிவிக்கு எத்தனை நாள் தொடர்ந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், எத்தனை ரெக்கார்டிங்ஸு. அடுத்து ரெண்டு மூணு பாரதியார் படி, எஸ்வி வெங்கட்ராமன் ஒரு மாமேது இருந்தார், மீரா படத்துக்கெல்லாம் இசை அமைச்சேன், அவருடைய இசையில் நீங்கள் பாடணும் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு கொண்டு போய் அறிமுகம் பண்ணி பாட வச்சது. இன்று இந்த மாதிரி டி கே ராமமூர்த்தி வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருந்தார் இல்லையா, அவருடைய இசையில் அமைச்சது. அதனால் பெருமாள் வந்து
புதுகேலை என்னை எடுத்து வளர்த்து வளர்த்து அவருக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கேன். அப்போ நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, சம்பத் சார்னு இருந்தார், அனந்த பத்மநாபன், இந்த மாதிரி மகாதேவன் சார் இருந்தார், ஸ்ரீராம், நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அப்போது ரொம்ப ஏதோ சொந்த வீட்டுக்கு வர மாதிரி நான் பொதுகைக்கு வந்த காலம் ஒன்று இருந்தது. அன்று முதல் தொடங்கி அதுக்கப்புறம் நிறைய நான் இசை கச்சேரிகள் பண்ணும்போது கூட சம்பத் அவர்களுடைய ஏற்பாட்டில் இங்கே வந்து நான் பாடியிருக்கேன். இதே பாலசோனி எனக்கு வாசிச்சிருக்கார். இன்னும் ரவீந்திரன் ஒரு அன்பர் இருந்தார், அவர் தான் முருதகம் வாசித்தார். மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பங்கே இருக்கோம். அதனால் பொதுகை என்னை தத்து பிள்ளையாக தான் எடுத்து வளர்த்தது. ஆமாம், நிச்சயமாக. எப்படி பாரதி என்ற பெயரும் வந்து இங்கே நிகழ்ச்சி பண்ண பிறகு உங்கள் பின்னால் இணைந்ததோ, இப்போ கூட அவர் உங்களை அழைக்கும் போது பாரதின்னு தான் ஏன்னா உங்கள் எல்லோரின் மூலமாகவும் நாம் வந்து இன்னமும் பாரதியை கண்டு கொண்டு தான் இருக்கின்றோம். எப்படி இப்போ வந்து நாம் நம்மளுடைய தாய் தந்தை பாட்டன் பூட்டன் அப்புறம் ஓட்டன் ஓட்டன் சேயோன் சேயோல் பரன் பறை இப்படி சொல்கிறோமோ, அதே மாதிரி நீங்கள் இசை பாடுறீங்க, உங்களுடைய பரன்பரையில் வரக்கூடியவர் இப்போ கவி பாடிக்கிட்டு இருக்காரு நிரஞ்சன் பாரதி அவர்கள். உங்களுடைய குடும்பம் பற்றி எங்களுக்காக சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து என்னுடைய இசை வளர்ச்சிக்கு பெரும் தூண்டுகோல் ஆதாரமாக இருந்தவர்கள் என்னுடைய பெற்றோர். என்னுடைய அம்மா வந்து அவருடைய ஒரே கனவு தன் மகனை ஒரு பாடகனாக்கி இருக்கணும்ன்ட்டு, அந்த மாதிரி அதற்கு உறுதுணையாகத்தான் என் தந்தையார் நிறைய குருமார்கள்ட்ட அழைச்சின்னு போகிறது எங்கள் அம்மா போவோம். வளர்ந்த பிறகு கச்சேரிக்கெல்லாம் போகும்போது நான் காம்படிஷனுக்கு போகும்போது எங்கள் அப்பா வருவார் கூட. எங்கள் அம்மா வரமாட்டாங்க, வீட்டிலேருந்து ப்ரே பண்ணுறேன்பாங்க, அப்பா தான் வருவார். அது தொடர்ந்து நான் நிறைய கச்சேரிகள் பண்ண பிறகு பண்ணும்போது என்னாகுனா, கச்சேரி பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய பை தம்புரலாக இருக்கும்ல, முடித்தோடனே எங்கள் அப்பா எடுத்துன்னு போவார். ஒரு தடவை யாரோ ஒன்று, என்னப்பா அப்பா வேலை வாங்குறான்னு, வேலை வாங்கலை தான், அவர் ரொம்ப பெரியமாக பண்ணுறார், நீ ஏன் அந்த வேலைன்னு நினைக்கிற, அவர் ரொம்ப விரும்பி செய்கிறார். அவர் வந்து அதே மாதிரி அப்போ நான் பெங்களூர் அந்த பக்கங்கள் நிறைய கச்சேரி, அவர் நிறைய மதுரை கோயம்புத்தூர் எங்கே போனாலும் காலையில் 4:30 5 மணிக்கு வந்து ட்ரெயின் வரும் சென்னைக்கு, வந்தால் அந்த கேட்டு வாசலில் எங்கள் அப்பா நிற்பார், கார் கொண்டு வந்துருப்பார். 5 மணிக்கு ட்ரெயின் வருதுன்னா 4 மணிக்கு எழுந்து 4:30 அங்கே வருவார். எந்த வயசில், அவர் 75 வரைக்கும் பண்ணிகிட்ருந்தார். நான் கூட ஒரு நகைச்சுவையாக சொன்னது, அப்பா எனக்கு நீ சர்வீஸ் பண்ணதுக்காக நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும் என்று சொல்லுவேன். அதனால் தாய் தந்தையர் அப்படி இருந்தனர். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை துணைவி அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்க முடியாது. அதான் அவர்களும் ஒரு பொறியியல் பட்டதாரி, என்னுடைய மனைவி ஒரு பொறியியல் பட்டதாரி, நீங்களும் பொறியியல் பட்டதாரி. ஆமாம், ஞாபகம் வச்சிருக்கேன். சாந்தலக்ஷ்மின்னு அவங்க பேர், வீட்டில் மைத்திலி என்று அழைப்போம். அவர்களும் பொறியியல் பட்டதாரி. என்னுடைய வளர்ச்சிக்காக அவர்களை வந்து தன்னுடைய தொழில் வளர்ச்சியை குறைத்து கொண்டார். ஏன்னா நானும் ஊருக்கு போய் அவங்களும் ஊருக்கு போய் என்ன குடும்பம் சரியாக நடக்க முடியாதுங்கிற காரணத்தினால அந்த மாதிரி அவர்கள் பார்த்து என்னுடைய அக்கௌண்ட்ஸு அது மாதிரி எனக்கு குரல் போன போது கூட இருந்து, நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் அதை பண்ணுறதை பண்ணனா பார்ப்போம் என்று ஒரு உறுதுணையாக இருந்து, ஒரு ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி ஒரு பெண் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு பெண் காரணமாக இருப்பார்கள். என்னுடைய மனைவி அப்படி இருந்தார்கள். என்னுடைய இரு குழந்தைகள் நிரஞ்சன் பாரதி வித்யா பாரதினு இருக்காங்க. நிரஞ்சன் பாரதி ஒரு அருமையான கவிஞர், நல்ல இலக்கிய ரசம் ரசனை இலக்கிய அறிவு உள்ள ஒரு பையன், திரைப்பாடலும் நிறைய எழுதியிருக்கார், நிறைய சொற்பொழிவுலாம் ஆற்றுவார். என் மகள் வந்து ரொம்ப படிப்பில் சிறந்த ஒரு இப்போ பேராசிரியராக இருக்காங்க ஒரு கிரியா யூனிவர்சிட்டியில், அழகாக பாடுவார்கள். ஆனால் பாட்டை விட வேண்டாம், உன்னுடைய உன் பொண்ணுன்னு பாடினா எல்லாம் ரொம்ப எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி நான் இதிலே இருக்கேன். இதுதான் என்னுடைய இனிமையான குடும்பம். நிறைவா அங்கீகாரம் என்று நீங்கள் நினைப்பது எதை? அங்கீகாரம் என்று நினைப்பது மக்களின் அன்பை. நான் ரொம்ப அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறவன் அல்ல. எங்க போனாலும் பாரதியினுடைய வழித்தோன்றல்னு ஒரு தனிய அன்பு காட்டுகிறார்கள் இல்லையா, அது போறோம். நிலையான அங்கீகாரம் அது, என்றும் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம். அதை தாண்டி உங்களுடைய இரண்டு பிள்ளைகளினுடைய அந்த கலைத்திறனும் உலகறிய செய்ய வேண்டும். அதே போல பாரதியின் புகழ், அவரினுடைய அந்த விழிப்புணர்வை எல்லா இடங்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இது நாம் அனைவரினுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் பார்க்கின்றோம். இன்றைக்கு இசையும் இசையும் நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மனமார்ந்த நன்றிகள். நன்றிமா, வணக்கம்.
உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரசிகர்களே, இன்றைய இந்த நாள் நிச்சயமாக நம் நினைவை விட்டு நீங்காத ஒரு அற்புதமான இசையும் இசையுமாக அமைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். ¶¶